ஹா யூடியூப் நேர்களே, எனது முன்னைய காணொளிகளான ஐரோப்பிய மறுமலர்ச்சி பகுதி 1, ஐரோப்பிய மறுமலர்ச்சி பகுதி 2A மற்றும் ஐரோப்பிய மறுமலர்ச்சி பகுதி 2B ஆகிய காணொளிகளில் மறுமலர்ச்சி என்றால் என்ன மற்றும் மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்பவற்றை தெளிவுபடுத்தியிருந்தேன். எனவே மறுமலர்ச்சி ஏற்படுதல் தொடர்பாக இந்த காணொளியை வெளியிடுகிறேன். மறுமலர்ச்சி ஏற்படும் போது பின்வரும் விடயங்கள் ஏற்பட்டன. புதிய கல்விமான்கள் தோற்றம் பெற்றார்கள். மறுமலர்ச்சி காலத்தில் கிரேக்க லத்தீன் மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களின் பாவனை அதிகரித்ததால் அம்மொழிகள் புத்தெழுச்சி ஏற்பட்டன. அத்தோடு கிரேக்க லத்தீன் மொழிகளை கற்பது நாகரிகமாக கருதப்பட்டது. இதன் விளைவாக கிரேக்க லத்தீன் மொழிகளைப் போன்றே இலக்கியத்தை கற்பதும் பரவலடைந்தது. இதனால் பல கல்விமான்கள் தோன்றினார்கள். இரண்டாவதாக மானுடவாதம் எழுச்சி பெற்றது. மறுமலர்ச்சிக்கு முன்னர் அனைத்தையும் விட கடவுளே மேலானவர் என்ற எண்ணக்கரு நிலவியது. இது தெய்வீக கோட்பாடு என குறிப்பிடப்பட்டது. மறுமலர்ச்சி காலத்தில் மனிதனின் நடவடிக்கை தொடர்பாக அதிகமாக கண்டறியப்பட்டதுடன் மானுடவாதம் எனும் எண்ணக்கரு பரவலடைந்தது. சித்திரக்கலை. சித்திரம் மறுமலர்ச்சி காலத்தில் பாரிய மாற்றங்களுக்குள்ளான ஒரு கலையாகும். இத்தாலியில் ஃப்ளோரன்ஸ் நகர் புதிய கலைகளின் தோற்றத்தின் மத்திய நிலையமாகியது. இதுவரை சமய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த கிறிஸ்துநாதர், கன்னிமரியால் போன்றவர்களை கருப்பொருளாக வைத்து வடிவமைக்கப்பட்ட சித்திரங்களுக்கு பதிலாக லௌலிகத்திற்கு முக்கியத்துவம் அளித்து சித்திரங்கள் தோற்றம் பெறுவதை மறுமலர்ச்சி காலத்தில் காணக்கூடியதாக இருந்தது. லியோனார்டோ டாவின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ. சிற்பக்கலை. மறுமலர்ச்சி காலத்தில் வளர்ச்சியடைந்த மற்றொரு கலை சிற்பக்கலையாகும். பளிங்கு கற்களில் சிலைகள் செதுக்குதல் இக்காலத்தில் காணப்பட்ட சிறப்பம்சமாகும். மைக்கேல் ஆஞ்சலோ மறுமலர்ச்சி காலத்தில் வாழ்ந்த சிறந்த ஒரு சிற்பியாவார். பியேட்டா சிலை, டேவிட் சிலை, மொசஸின் சிலை என்பன அவரது சிறந்த படைப்புகளாகும். கட்டடக்கலை. மறுமலர்ச்சி கால கட்டட அமைப்பில் பண்டைய ரோமக்கலையின் சில பண்புகள் பின்பற்றப்பட்டுள்ளமை காணக்கூடியதாக உள்ளது. ரோம கட்டடக்கலையில் காணப்பட்ட வட்டமான வில் வளைவு, உயர்ந்த கோபுரம், அரைவட்டத்தினுடனான சிகரம் என்பனவற்றுடன் கூடிய கட்டடங்கள் இக்காலத்தில் நிறுவப்பட்டன. மறுமலர்ச்சி காலத்தில் கிரேக்க ரோம கட்டடக்கலையை வெளிப்படுத்தும் சிறந்த கலைப்படைப்பாக விளங்குவது ரோமில் அமைந்துள்ள புனித பேதுருவின் ஆலயமாகும். மைக்கேல் ஆஞ்சலோவினதும் சிறந்த கட்டடக்கலைஞரான ரஃபா ஏலுயினதும் படைப்புகள் பல இங்கு காணப்படுகிறது. மூன்றாவதாக புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உருவாகின. வைத்தியத்துறையின் முன்னேற்றம். வில்லியம் ஹார்வி மனித உடலின் குருதி சுற்றோற்றம் பற்றிய முக்கிய தகவல்களை கண்டறிந்தார். பெரசல்ஸ் நோய்கள் ஏற்படுவதற்கான காரணத்தையும் அவற்றை குணமாக்கும் வழிகளையும் பற்றிய ஆய்வுகளை கண்டறிந்தார். இவரது கண்டுபிடிப்புகள் நவீன மருத்துவ விஞ்ஞான முன்னேற்றத்துக்கு பெருந்தாக்கம் செலுத்தியுள்ளது. மைக்கேல் சர்டேஸ் மனித உடலின் குருதி இதயத்தின் வலது பக்கத்திலிருந்து புறப்பட்டு நுரையீரலில் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் இதயத்தை அடைந்து உடல் முழுதும் பரவிச் செல்கிறது என்பதை கண்டறிந்தார். அடுத்து புவி தொடர்பாக முன்வைக்கப்பட்ட கொள்கைகள். நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ், ஜோஹன்னஸ் கெப்லர், கலீலியோ கலிலி போன்றவர்கள்
புவி தொடர்பாக பல கொள்கைகளை முன்வைத்தனர்.